ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு துணுகுமுட சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்காலர்ஷிப் பற்றி தான் என்ன செய்யப்பறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் ஸோ இது நிறைய மாணவர்களுக்கு தெரியாது எஸ்பெஷலி ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி தெரியாது அவங்களுடைய சின்ன ஒரு ஹாபிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு திட்டத்தையே உருவாக்கி அதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா மாதம் ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குறாங்க ஸோ பன்னிரெண்டு மாதத்துக்கு ஆறாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் ஒரு ஹாபிக்கு என்ன ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இந்த இதை டீட்டெயிலாக என்ன செய்யப்படும் அப்படின்னா பார்க்க போகிறோம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சிக்ஸ்த்து டு நைன்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த நீங்கள் வீடியோ பார்க்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் சிக்ஸ்த்து டு நைன்த் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்டால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அது என்ன அப்படின்னு தீன் தீன்தயாள் ஸ்பர்ஷ் யோஜனா அப்படின்னு சொல்லிக்கூடிய இந்த திட்டம் ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஆறாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு கணக்கில் மாதம் வந்துட்டு ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு எல்லா மாணவர்களுமே எலிஜிபிள் தான் இந்தியாவில் இன் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே எலிஜிபிலிட்டி தான் ஸோ அப்படியே நம்ம என்னென்ன பார்த்துடலாம் ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஆப்டிடியூட் அண்ட் Research in stamps as a hobby. ஸ்டாம்ப் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நைன்டி ஸ்கிட்ஸோடைய ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹாபி அப்படின்னு சொல்லலாம் ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஸோ இப்போ வந்துட்டு கம்யூனிகேஷனே மாறி போச்சு அதனால் வந்துட்டு ஸ்டாம் ஸ்டாம்ப் பற்றி வந்து நிறைய மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ ஸ்டாம்ப் கலெக்ஷனை வந்து ஒரு ஹாபியாக வச்சுருக்கக்கூடிய தான் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திட்டம் தீன் தயால் ஸ்பர்ஷ் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இதை வந்துட்டு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனில் இருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர் ஸ்காலர்ஷிப்பை ப்ரொவைட் பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆனுவல் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தொள்ளாயிரத்தி இருபது ஸ்காலர்ஷிப் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க பேன் இண்டியா லெவலில் ஒரு போஸ்டல் சர்க்கிளில் இருக்கக்கூடிய அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ஸ்காலர்ஷிப் வந்துட்டு கொடுக்கலாம் பத்து மாணவர்களுக்கு அது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து இந்த நாலு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ இதோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக ரெகுலரில் படிச்சுட்டு இருக்கணும் ஸ்கூலில் வந்துட்டு சிக்ஸ்த் டு நைன்த்து படிச்சுட்டு இருக்கணும் அதை தவிர்த்து வேறு எதுலேயும் படிக்கக்கூடாது அது மாதிரி ரெகனைஸ்டு ஸ்கூலில் ஆர் இன்ஸ்டியூஷனில் இன் இந்தியாவில் படிச்சுக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் முக்கியமாக தபால் தலை சேகரிப்பு கிளப் அப்படின்னு நே செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஆரம்பிச்சிருக்கணும் ஃபிலேட்லி கிளப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கிளப் ஆரம்பிச்சிருக்கணும் ஆறு அப்படி இல்லை அந்த ஸ்கூலில் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிளப் இல்லைன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த தபால் தலை சம்மந்தப்பட்ட ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக இருக்கணும் ஸ்டூடண்ட் வந்து அந்த கிளப்பில் மெம்பராக இருக்கணும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி அதில் மெம்பராக இருக்கணும் ஆர் அவங்க வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டு வந்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அகாடமிக் ரிலேட்டடவும் என்ன செய்கிறாங்கன்னா பார்த்து கொடுக்குறாங்க அகாடமிக்கில் வந்துட்டு மினிமம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணிருக்கணும் இதுலேயே ஒரு ஃபைவ் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்சி ஸ்டுடெண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலாக்சேஷன் ஸோ அதுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தக்கான ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்மை அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து மேண்டேட்டரியாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே ஃபில் பண்ணிடணும் ஸ்டூடெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபார்ம்லாம் கேட்குறாங்களோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு கொடுக்கணும் எஸ்பெஷலி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும் அண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் அஸ்டே செல்ஃப் அட்டஸ்டேஷனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டு ஆர் ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை அந்த ரீஜனல் ஹெட் அந்த கன்சேர்ன் டிபார்ட்மெண்டோடைய ரீஜனல் ஹெட் கிட்டப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடலாம் ஸ்கூலும் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அந்த கிளப் இருந்துச்சுன்னா மாணவர்கள் ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மொத்தமாகவும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஸோ இண்டிவிஜுவலாகவும் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாம் அது போக ஸ்கூல்லேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஷீட்டு இப்போ ப்ரீவியஸாக படித்த ஸ்டாண்டர்டில் இருந்து ஷீட் வந்துட்டு பார்த்திங்கனா தேவைப்படும் ஏன்னா அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருந்து பானஃபைட் சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பானஃபைட் சர்டிஃபிகேட் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தபால் தலை மெம்பர் கிளப்பில் மெம்பர்ஷிப்பாக இருந்தால்னா அந்த கார்டு தேவைப்படும் ஆறு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தேவைப்படும் ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஒன்று பார்த்திங்கன்னா தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புவாங்க இல்லையா அதனால பேங்க் டீட்டெயில்ஸ் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா தேவைப்படும் இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதோடைய பெனிஃபிட்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்போட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் பன்னெண்டு மாசம் அப்படிங்கும்போது வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னா மாசம் ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா நான் க்ரெடிட் கிரெடிட் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு நாலு பேட்ச பிரிச்சு த கொடுப்பாங்க ஒவ்வொரு கோட்டை ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு நாலு குவார்ட்டருக்கு அனுப்புவாங்க இதை வந்து ரெனியூவேபிள் பண்ணலாமா அப்படின்னா ஒன் இயருக்கு தான் வந்து என்ன செய்ய அப்படின்னா பண்ண முடியும் நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணும்போது புதுசாக தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த திட்டத்தின் பெயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தீன்தயாள் ஸ்பர்ஷ் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் மாணவர்களிடையே ஸ்டாம்ப் கலெக்ஷனை ஒரு ஹாபியாக கொண்டு வரணும் அந்த மாதிரியான ஸ்டாம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு திட்டம் நிறைய மாணவர்களுக்கு தெரியல நிறைய ஸ்கூலில் வந்துட்டு இந்த கிளப்லாம் கிடையாது ஸோ இது இந்த தகவல் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் செப்டம்பர் ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் இருக்குது ஸோ இதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வெப்சைட் அட்ரஸ் நான் கொடுக்குறதுனால அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் மாதம் ஐநூறுரூபானா சும்மா கிடையாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு கிடைக்கும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ இதுதான் அந்த தகவல் இது வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா துருங்க ஒரு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னைய ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்